ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம், பிரண்டை வச்சு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பிரண்டை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வறுக்கணும். நான் ஒரு கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், அரை கப் கடலை பருப்பு, ரெண்டு ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, இன்னும் வெள்ளை எள்ளு, எது வேணா சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு தான். காரத்துக்கு பரமிளகா ஒரு 12, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் இது மிளகு, பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், அதுதான் நல்லா இருக்கும். அதனால ஒரு 5 கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல அடுப்பு பத்த வச்சுக்கிறேன். அகனமான ஒரு அடிகனமான பாத்திரத்தை வானலி வச்சிருக்கேன். வானலி சூடானே எல்லாமே நம்ம ட்ரையாவே வறுக்க போறோம், எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. அடுப்ப மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க, ஆனால் அதிகமா வேண்டாம். நான் இது எல்லாமே ஒட்டுக்காவே கலந்துடுறேன், அப்பதான் நல்லா வறுப்படும். பருப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஏறட்டுங்க. பருப்பு ஓரளவுக்கு சூடு ஏறிடு வச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் இல்லாம நம்ம சாதாவா வறுக்கும் போது காரல் அதிகமா இருக்கும், இதோட வறுக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் வறுப்பட்டுரும். கூடவே நான் இந்த ஒரு கொத்து கருவா 5 கொத்து கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவி சேர்த்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. சூட்லே இதெல்லாம் வறுப்பட்டுரும், அதனாலதான் இப்பயும் நான் எல்லாம் சேர்த்திக்கிறேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா சவக்க வறுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு பருப்பு சிவந்து வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு இந்த போட்ட கருவேப்பிலாம் பாருங்க இந்த மாதிரி மொறுமொறுன்னு வந்துருச்சு. இப்ப கடைசியா நம்ம இந்த மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். ஏன் நான் கடைசியா சேர்த்துனேன்னா முதவே சேர்த்துட்டா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும், நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா வரணும்னு அவசியம் இல்ல. இப்ப இந்த எள்ளு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த சூட்டுல ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுரும். நமக்கு எள்ளு பொறிஞ்சு வரட்டோங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, இப்ப எள்ளு ஓரளவு பொறிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இது ஓரளவுக்கு அப்படியே ஆறட்டுங்க. அதுக்குள்ள நம்ம இந்த பிரண்டையும் இந்த பெருங்காயமும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நான் சாதா ஒரு கடாய் வச்சிருக்கேன், அதுல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் நான் இது இவ்வளவு சேர்த்திருக்கேங்க. பொறிச்சு எடுக்க போறோம் நம்ம. முதல்ல இந்த பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க, இவ்வளவு தேவையில்லை, இந்த ஒரு கட்டி இருந்தா போதும். அது பொறிஞ்சு வரட்டுங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இப்ப இதை எடுத்துக்கலாம். இதுல நான் பிரண்டைய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, ஏன்னா கழுவிட்டு வச்சிருக்கிறதுனால தண்ணி இருக்கும், லைட்டா தெரிக்கும், அதனால மெதுவா சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பிரண்டை எப்படி கிளீன் பண்றதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், அதை பாத்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், பாத்துக்கோங்க. தோல் எல்லாம் இந்த மாதிரி நீக்கிட்டு சேர்த்துனீங்கன்னா தான் அரிப்பு இருக்காது. நல்லா பொறிட்டோங்க. ஒரு 2 நிமிஷத்துல பொறிஞ்சிருங்க, இது ரொம்ப நேரம் ஆகாது. பாருங்க பாருங்க நம்ம போட்ட பிரண்டை எல்லாம் இந்த மாதிரி பொறிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பாருங்க இந்த மாதிரி அடங்கிருச்சுன்னா பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது ஒரு பிளேட்ல எடுத்து நம்ம வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம். பாருங்க உடையுது பாருங்க. இப்ப இதெல்லாம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இது கூடவே கலந்துடலாம். கலந்துட்டு சின்ன ஜார் எடுத்துக்கனால நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்க போறேன். இது கூடவே நான் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் சேர்த்திதான் உப்பு சேர்த்திருக்கேன், பத்தலன்னா நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இது நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா வேணும்னா நைஸா அரைச்சிக்கலாம். நான் நைஸா தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திப்பி திப்பியா வேணாலும் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி
எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு பாக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பெருங்காயத்தையும் இது கூட சேர்த்திடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு பாக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது சுட சாப்பாட்டுல நல்லெண்ணெய் விட்டு சேர்த்து சாப்பிட்டு போட்டு சாப்பிடலாம். தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.